இயர் 2020 2020 ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ 2020ல் முதல் மாதம் ஜான்வரி மந்த் 2020, அந்த மாதத்துடைய பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் டீச்சலாக பார்ப்போம். ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, முன்னேற்றங்கள் இருக்கா, வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டீச்சலாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நியூமராலஜி பலன் ஆல்ரெடி அப்லோடட், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்குள்ள பலன்களை தெரிஞ்சுங்க. கடகம் ராசி 2020 வருஷம் 2020ல் கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுது, எந்த அளவுக்கு கெயின்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடகம் அப்படின்னு ஒரு ராசியை எடுத்துக்கோம். நான் பொதுவாகவே நான் பார்த்த வரைக்கும் இந்த 12 ராசிகளில் கடகம் ராசியில் சேர்ந்தவங்க பெரும்பாலும் கஷ்டப்படுறதில்லை, பெரும்பாலும் அதாவது கஷ்டமே படுறதில்லை நான் சொல்ல வரல, பெரும்பாலும் ஒரு கவலை இல்லாமல் கொஞ்சம் பண வசதி உள்ள ஓரளவுக்காக நல்ல ஒரு டிக்னிட்டி, அதே மாதிரி நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை இதெல்லாம் அமைஞ்சு வாழ்கிறாங்க. இது வந்து கடகத்துக்கு உண்டு. பொதுவாக நான் சொல்கிறேன், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும், அது அப்போ தான் நமக்கு கிளியராக புரிய வரும். இப்போது ஜனவரி மாதத்தில் உள்ள அந்த டிரான்சிட்ஸ்லாம் எப்படி இருக்குது. சனி வந்து 24 ஜனவரியில் இடம் மாறுறார். அதுக்கு முன்னாடி அது வந்து கண்ட சனி அப்படின்னு நிறைய சொல்லி வச்சு, கண்ட சனி. இந்த கண்ட சனி என்ன பண்ணும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் கண்டங்களை கொடுக்குமா, அதாவது கடக லக்னமாக நீங்கள் இருக்கிறீங்க, ஒருவேளை கடக ராசி கடக லக்னமாக இருக்கிறீங்கன்னா இந்த கண்டசனி சில கண்டங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் கண்டிப்பாக கண்டம் கொடுத்துருன்னு கிடையாது, அது பர்த் சார்ட் பார்த்தா தான் தெரியும். அடுத்தது சூரியன் புதன். புதன் வந்து உங்களுக்கு 13th ஜனவரியில் கடகமுக்கு நேர் எதிரில் 7ஆம் இடத்தில் புதன் இடம்பெயர்றார் மகரமில். இமிடியேட்டாக சூரியன் 15th ஜனவரி, 24th ஜனவரியில் சனி, 9th ஜனவரியில் சுக்ரன் உங்களுக்கு 7லேருந்து 8க்கு போயிடுவார். இப்போ சுக்ரன் வந்து 8ஆம் இடத்துல இருப்பார் ஜனவரி மாதத்தில். குரு 6வது வீடு, நல்லா புரிஞ்சுங்க, 8ல் வந்து சுக்ரன், குரு வந்து 6வது வீடு, செவ்வாய் 5, செவ்வாய் கொஞ்சம் சேஃப். இப்போ செவ்வாய் உங்களுக்கு சேஃபாக இருக்கார்னா என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்துங்க, லார்ட் ஆஃப் 5, 5 கூடையவன் 5ஆம் இடத்தில் இருந்தால் உங்களுடைய பல அதிகம், 10 கூடையவன் 5ஆம் இடத்தில் இருந்தால் கரியரில் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அப்போ உங்களுடைய கரியர் ஜாப் ஃபினான்ஷியல் ஏரியாவில் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஏன்னா உங்களுக்கு கரியர் பிளான் வந்து மார்ஸ் தான். கடகலகத்தை பிறந்த பெரும்பாலும் அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இல்லைனா பூமி சம்மந்தப்பட்ட தொழில் பெற்றவங்க, டாக்டர்ஸ், நிறைய பேர் இந்த ரூட்டில் இருப்பாங்க. ஸோ தொழில் ரீதியாக வந்து பிரச்சனைகள் இல்லை. சனி 7ல் வந்தவொடனே சில பேருக்கு ஹெல்த்து, அதுவும் கடக லக்னமாக இருந்தால் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். அடுத்தது புதன் 7ல் இருக்கிறது பெரிய ப்ளஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வருஷத்துடைய பிகினிங்காக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு, இந்த போட்டி பற்றிய தேர்வுகளில் 6ல் குரு இருக்கிறது, 7ல் புதன் வர்றதெல்லாம் எஜுகேஷன், அதாவது மாணவர்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு இயரோட பிகினிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாய் 5th ஹவுஸில் இருக்கிறது ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கு, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த வின்னிங் சான்ஸ் மோர் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். அடுத்து சனி 7ல் வந்தபோது என்னென்னா, புதுசாக கூட்டாளிகள் வருது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதுசாக கூட்டாளிகள் வருது, தொழில் கூட்டாளிகள் வருது, பார்ட்னர்ஷிப் மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறது, புதிய பிஸ்னஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, ஓவர்சீஸில் வந்து தொடர்புடையது, லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் உள்ளவங்களாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். கடக லக்னம் கடக ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ், அதாவது வர்த்தகம் வந்து எப்படி இருக்கும்னா, கடல் வழி வர்த்தகம், கடல் வழி போக்குவரத்து, கடல் வழியில் வந்து தொழில், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், இதெல்லாம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும் கடகராசி கடகலகத்தை பொறுத்த வரைக்கும். அது கொஞ்சம் பாசிட்டிவ். அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்பொழுது சுக்ரன் 8ஆம் இடத்துல, ஜஸ்ட் ஒரு 1 மந்த்தாக இருக்காருங்க. அந்த 8ஆம் இடத்துல சுக்ரன் இருந்தால் உங்களுக்கு 4 கூடையும் 8ஆம் இடத்துக்கு வந்து சுகஸ்தானம். சுகஸ்தானம்னா என்ன, ஹெல்த்தில் சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்கலாம். ஏன்னா 6ல் குரு 8ல் சுக்ரன், 2 சுவர்களும் 6-8. ஸோ 2 சுவர்கள் 6-8 இருக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கலாம். திருமணம் அப்படிங்கிறது இந்த முதல் மாதமே பேச்சுவார்த்தையை வந்து எடுக்காதீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 1st மந்த் ஜான்வரியில் தை மாதம் வந்துடுச்சு, நம்ம எப்படியாவது கல்யாண பேச்சு எடுக்கலாம்னு எடுத்திங்கன்னா, இந்த 8ல் சுக்ரன் 6ல் குரு என்ன பண்ணும், அதில் ஏதாவது எதிர்மறையான வார்த்தைகள்லாம் வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன்னா சுக்ரனாவது இடம் மாறிட்டோம். சுக்ரன் வந்து பிப்ரவரியில் உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும், அந்த டைமில் நீங்கள் வந்து சுப பேச்சுக்களை எடுத்துக்கலாம். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஜனவரி மாதத்தில் ஓவராலாக ஒரு பாசிட்டிவான சைனில் தான் நமக்கு தெரியுது, நெகட்டிவில் ஜென்ரலாகவே கடகம் குட் தான். உங்கள் பர்சனல் பர்த் சார்ட்டை நீங்கள் பாருங்கள், lifehoroscope.in அந்த சைட்டில் போங்க, உங்களுக்கு பர்த் சார்ட் எடுத்து பாருங்கள். அதில் கோள்கள் வந்து 6, 8, 12 இல்லாமல் நல்ல தசாபுதி இருக்கா, நல்ல தசாபுதினா என்ன, நீங்கள் தசையை அப்படியே வரிசையாக படிச்சுன்னா தெரியும், எந்த நட்சத்திரம்லாம் நீங்கள் பிறந்திருக்கலாம் அந்த தசாபுதி அந்த லக்னத்துக்கு ஃபேவராக இருக்கணும். அப்படி இருந்து இந்த டிரான்சிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுன்றதை நம்ம கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் கடகத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், 2020ல் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ சனி கிரகம் வந்து கண்ட சனியாக 7ல் வந்தாலும் கூட, கடகத்துக்கு நான் சொல்கிறேன், கண்ட சனியாக 7ல் வந்தாலும் கூட 7 கூடியவன் 7ஆம் இடத்தில் வந்தால்
இப்போ ஏழு அந்த அந்த வீட்டுக்கு அதிபனே வந்து ஏழாம் இடத்துல வரும்பொழுது ஏழுக்குரிய நல்ல பலனையும் வெளியே எடுத்துருவார். பார்ட்னர்ஸ் மூலிமா கெயின் கொடுக்கறது, ட்ராவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட்ஸ் கொடுக்கறது, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உண்மையாக்குறது, இதெல்லாம் வந்து அந்த சனி கொடுக்கக்கூடிய ஒரு பலம். ஸோ கடகம் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அந்த வருஷத்துடைய தாரக மந்திரமே அதுதான், உழைப்பு அதனால் வரக்கூடிய உயர்வு இது வந்து கிடைக்கக்கூடிய பலன் முழுக்க இருக்குது. அப்புறம் கடக லக்னத்தில் பிறந்த இந்த கடக லக்னத்தில் கடக ராசியில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லா துறையிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சந்திரன். ஸோ சந்திரன் வந்து எக்ஸிகியூஷன் பிளானட்டே அதுதான், தினமும் நகரக்கூடிய கோல், அந்த கோல் வழியாக தான் நமக்கு மற்ற கோள்களும் செயல்படுத்தும், அதனால் எல்லா துறையிலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அண்ட் கெரியரில் இந்த வருடத்தில் பெரிய நெகட்டிவான ஒரு சைடில் கிடையாது. குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஜனவரி மாதத்தை உள்ள கோள்களுடைய நிலைகளை வச்சு ஒரு பொது பலனாக கொடுத்துருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகமில் இதே மாதிரி கோள்களுடைய அமைப்பு இருக்கா, யோகங்கள் இருக்கா, என்ன தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா தசாபுத்திகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கோச்சார நகர்வுகள். இப்போ கோச்சார நகர்லாம் ஒரு ஒரு பிளான்ட் ஒரு ஒரு ஹவுஸில் நடந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மந்த் அந்த டிரான்சிட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். தசாபுதி நல்லா இருந்து அது உங்கள் சுய ஜாதகத்துக்கு வலுவாக இருந்து இந்த டிரான்சிட்ஸ் வந்து உங்களுக்கு அது ஃபேவர் பண்ணும். தசாபுதி ஒரு வீக்காக இருக்குது, தசை நல்ல திசையில் இல்லை, நீங்கள் யோகமான திசையில் இல்லை, பாவ திசையில் இருக்கீங்க, இல்லை மத்தியமான திசையில் இருக்கீங்கன்னா அந்த திசைக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. கோச்சார நகரங்களுடைய பர்சன்டேஜ் எப்படி நம்ம பிரிச்சுக்கணும்னா தசாபுதி வலுவாக இருந்தால் 80-90% கூட வேலை செய்யும், தசாபுதி வீக்காக இருந்தால் அது 10-20% தான் வேலை செய்யும். ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட பர்சனல் சார்ட்டை நீங்கள் பார்க்கும் போது தான் அது புரியும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது விஷயம் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இந்த பிரமிட்ஸை வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அந்த பிரமிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ரிமூவல் வாஸ்துக்காக இருந்தாலும் பிரமிட்ஸ் யூஸ் ஆகுது. பர்சனல் பிரமிட்ஸ் அப்படின்னா ஒரு லக்கி கார்டு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து மிஸ்ஸிங் நம்பருக்கு வந்து ஒரு லக்கி கார்டு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து கேஷ் பாக்ஸ் பிரமிட், கார் பிரமிட், ஹவுஸ் ப்ரொடெக்ஷன், வீடியோட ப்ரொடெக்ஷன் பிரமிட், அதுக்கப்புறம் உங்களுடைய விஷஸ்லாம் ட்ரூவாக வரணும்னா அதுக்கும் சில ப்ரேயிங் பிரமிட், விஷிங் பிரமிட், விஷ் மிஷின், அந்த மாதிரி சில பிரமிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்ற சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு பிரமிடும் என்னென்ன, அதோடய நேம், அதோடய டிஸ்கிரிப்ஷன், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்னுடைய ஒரு வாய்ஸில் உள்ள ஒரு வீடியோவும் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக கேளுங்கள். அதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி கூட பாருங்கள். பிறகு உங்களுக்கு பர்சனலாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் .in அந்த சைட்லேயே போய் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரமிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு நாலேஜாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து 12 இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதோடைய எனர்ஜி, அதோடைய கெயின் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பிரமிட்ஸை பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் நான் வாஸ்து பற்றி கேட்குறாங்க, தப்பான ஷேப்பில் இருக்குது வாஸ்து, ஃப்ளாட் சரியில்லை, வாசல் சரியில்லை. ஒரே ஒரு பிரமிட் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு அல்லது உங்கள் ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு பிரமிட் சென்டரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி, மெயினாக எனர்ஜைஸ் பண்ணணும். ஒரு பிரமிடை வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதோடைய எனர்ஜி வந்து அது வேல்யூ பண்ணும். இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது கன்சல்டேஷன். ஒருவேளை உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, என்னோடய கெரியர் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜ் லைஃப்பை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எடுத்துகிற என்னோடய 2 நம்பர் இருக்குது, ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். விதி என் லைஃப் பாத் நம்பர் அப்படிங்கிறது ஒன்றாக வந்தாலும் இந்த பொதுவாக முதல்ல நம்ம கேரக்டர்லாம் என்ன, ப்ளஸ் மைனஸ் என்ன, அதுக்கப்புறம் பலன்கள் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இந்த 1ஆம் இடத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எதுலேயுமே வெற்றி அடையணும், முதன்மையாக இருக்கணும், நேர்மையாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, ஒரு விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக முடிவெடுப்பாங்க, கொஞ்சம் கோவப்படுவாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ் சைடில் வரும், கோவப்படுவாங்க. ஒரு டாலரன்ஸ் கிடையாது, ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறாங்க அது வந்து நடந்த உடனே பயங்கரமாக தன்னை பெருமையாக நினைக்குவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம், நம்ம வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை அது தோல்வி அடையுது, இல்லை சரியாக நடக்கலை அப்படின்னா அதை தாங்கிக்கூடிய மனோபாவம் கிடையாது. அப்போது பொறுமை அவசியம். 1ஆம் இடத்துக்கு வந்து பலகீனம் பார்த்தீங்கன்னா பொறுமை தேவை. ப்ளஸ் அப்படிங்கிறது எய்ம், ஒரு ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே வந்து.